சுத்தி ஸ்கேன் பண்ணப்படுது. இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி வரும். இதெல்லாம் பிரிண்ட் பண்ணி இதை பொடி எடுத்துருக்கோம். நான் தொழில் செய்கிற அதே தான். இல்லை மட்டும்தான் போட போகிறோம். போடுறோம். 1400 ரூபாய் நேச்சுரல் டீட் மாதிரி இறக்கிறக்கோம். இது வந்து சிறப்பானியாக பிளாக்ஸ் வந்து இதில் வந்து நாங்கள் பல்ல வட்டி எடுக்கிறோம். மில் பண்ணி இருக்கோம். ஒரிஜினல் பல்லு மாதிரியே இருக்கு. ஜெர்மன் உட்பட கலரில் ரேஸ் பண்ணுறோம். ஒரு நாள்லையும் செய்வோம். எங்களுக்கு லைஃப் டைம் தான் தெரிஞ்சு செய்கிறோம். உங்களோட பல்லில் நீங்களே கவனமாக பார்த்துக்கோங்க. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறது மாதிரி இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வந்து கொழும்புல மருதான என்ற பகுதியில் இருக்கிறோம். இங்கே எனதுக்காக வந்துக்கிறோம்னா வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து இங்கே வந்து படிப்படியாக கஷ்டப்பட்டு இப்படி இளமைக்கு வந்த ஒரு தொழில் அதிபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு டென்டல் லேபை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூடுதலாக இந்த டென்டல் கிளினிக் அப்படின்ட்டு பார்த்தா அந்த பல் கொழுவுறது அது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் பெறும். ஆனால் எனக்கு இன்றைக்கு ஜெர்மனிலேருந்து வந்த ஒரு அண்ணா மூலியமாக ஒரு டென்டல் லேப் எப்படி இருக்குமென்று பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடச்சிருக்கு. உள்ளுக்குள்ளே வந்தோடனே இப்படி எல்லாம் இருக்காண்டு பார்த்து வியக்கிற அளவுக்குரிய கணக்க விஷயங்களை அறிஞ்சு கொண்டேன். அதை உங்களுக்கும் வந்து காட்டி பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன இப்படியான விஷயங்கள் இருக்குன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலால் வேலை செய்யணும். இது வந்து படிநிலை படிநிலையாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 மாடிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு படிநிலையாக வந்து நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். இதில் கணக்க டப்பா இருக்குது, மருந்து குளிசு டப்பா மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு கலராக சரியோ இங்க பாருங்க. இதுல இருக்கிறது அவ்வளவுமே வந்து பல்லுண்ட ஒவ்வொரு ஒரு கலர். பல்லண்டாலே வந்து வெள்ளியண்ட நினைச்சிருப்போம். ஆனா இதுல பாருங்க எவ்வளவு கலர்ல இருக்குண்டு. இவ்வளவு கலர்லயும் வந்து ஒரு மெனதட்ட பல் இருக்குமாம். நல்ல பல்லுண்டா இந்த வெள்ளை கலரில் இருக்கு. மற்றது புகையிலை பழக்கம், வெட்டிலை பழக்கம், சாப்பாட்டு பழக்கம் அப்படியான இதழால் வந்து இந்த பல்லுண்ட நிறங்கள் மாறுபடும். அப்போ இடையில் ஒரு பல் விழுந்ததுன்னா அந்த பல் மாட்டேக்க இருக்கிற பல்லுண்ட கலர் தான் போடணும். அந்த காரணத்தினால இப்படி எல்லா கலர்லையும் வந்து அவை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்கு நாங்கள் சர்க்கோனியா அந்த மெட்டீரியலில் வந்து இந்த பல்லு செய்திருக்கிறோம். நேச்சுரல் பல்லு மாதிரி அவங்க செய்திருக்கிறாங்க. இது கூட ஆக்சிடென்ட் பட்டாக்களுக்கு வந்து இந்த பல்லுகள் இருக்காது. அதை நாங்கள் செய்து இந்த பல்லுன்ற டிசைன் வந்து ஏற்கனவே ஒரு இருக்கிறான பல்லுன்ற வாய் என்ன மாதிரி இருக்குமென்றதை வந்து அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து பல்லு செய்து குடிக்கலாம். இந்த இதுதான் அந்த செய்த பல்லு பாருங்க. செய்த பல்லு இது இதில் கட் பண்ணி விடுறது அப்படியாண்ணா. இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே தான் செய்யணும். அதுக்கான இருக்கிற மிஷின்கள் எல்லாமே இருக்குது. அதையும் வந்து காட்டப்போகிறோம். இது எங்களோட ஸ்கேனிங். இது ஸ்கேன் பண்ணி நாங்கள் அந்த மாடல் வந்து பண்ணி டாக்டர் வந்தோன்னே அதை நாங்கள் ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறோம். டாக்டர் என்ன தருவார் உங்களுக்கு? இப்படி எடுத்து தருவார். ரவ இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இது இதுக்கு வந்து நாங்கள் பிளாஸ்டர் பேரிஸ் போட்டு மோல்ட் பண்ணி எடுப்போம். இப்படி வரும். இது இதுதான் டாக்டர் பார்த்துட்டு செய்கிற மாடல். வாயில் வச்சு இந்த அலை அச்செடுத்து தருவாங்க. இதை உப்பா வச்சு நாங்கள் அதை வந்து காசு பண்ணி எடுப்போம். அதை கேட்க உங்களுக்கு உங்களோட பல்லு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஆனால் இதை நாங்கள் வந்து இப்போ டிஜிட்டலாக மாற்றிடுறோம். பல்லு இருக்கு 5 இயர்ஸுக்குள்ளே நாங்கள் டிஜிட்டலாக மாற்றிருக்கிற வழியாக அதை வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்கேனர் வந்து இது லேசர் ஸ்கேனர் வந்து பாருங்க எப்படி ஸ்கேன் பண்ணி வந்து பாருங்க. வாயிண்ட உள்ளது அதை அப்படியோ ஸ்கேன் பண்ணி 3D ஸ்கேன் பண்ணி தருதானே. இது இந்த மாடல்லாம் அதில் தெரியுதுண்ணா. மேலச்சும் கீழும் இதை நாங்கள் பைட்னு சொல்லலாம். இதை நாங்கள் பைட் உள்ளுக்கு ஸ்கேன் பண்ணலாம். இதில் தெரியுது. இதில் ஒரு கேமராவில் தெரியுது. இதுக்கு நேர கேமரா ஒன்று இருக்கு. அது அப்படியே சுற்றி ஸ்கேன் பண்ணப்படுது பாருங்க. இது பைக் நாங்கள் இதை பெரிய சப்போக்கஸ் பண்ணி இதை நாங்கள் அந்த அலைன்மெண்ட் செய்கிறது தெரிஞ்சிருக்கிறோம். அதோட உள்பகுதியும் அதில் தெரியுது என்னண்ணா. திரும்ப தனியாக தனியாக உள்பகுதியை ஸ்கேன் பண்ணுவோம். அப்பறையோ இதை எடுத்துக்கிறோம்.
ஒரு சின்ன லைட் ஒன்று தான் அடிக்குது, அதுக்குள்ளேயே ஸ்கேன் பண்ணி முடிக்குது. இந்த தொழில்நுட்பம் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாடிங்க, என்ன பல்லு போடுறது தாண்டு வெளியில் தான் நினைப்பீங்க, நம்மளோட ஒரு படிமுறையை தாண்டி தான் உங்களுக்கு அந்த பல் வருது என்றதை பார்த்துக்கொள்ளுங்க. இதில் காட்டுற மாடல் அப்படியே அதில் 3D வந்துருக்கு. ஒரு மனுஷனுக்கு சராசரி எத்தனை பல்லு வரும்? 32 மேலே. இதில் 46 மட்டும் கிடக்கு. அது வந்து யூனிவர்சல், ஒரே பல்ல திரும்ப திரும்ப மார்க் பண்ணக்கூடாது, உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். இல்லை, அந்த 500 தான் ஸ்டார்ட் பண்ணும், 1-2 ஸ்டார்ட் பண்ணாது. இது யூனிவர்சல் கோடிங். எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த நம்பரிங் சிஸ்டம் தான் இருக்கும், பல்லுக்குரிய நம்பரிங் சிஸ்டம். இப்போ இந்த மாதிரி வேலைகள் வந்து முதல் கையால் செய்தவை, அப்படி செய்யறனா 3-4 செல்லும். ஆனால் இப்படியான டிஜிட்டலைஸ் பண்ணின வழியாக வந்து ஒரு நாளே வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து எங்களோட பல்லு செய்து செட் பண்ணியிருக்கு. இல்லை, என்ன சொன்னால் இவருக்கு நிறைய பல்லுகள் இல்லை. இதான் வந்து அந்த ஸ்கேன் பண்ணின பல், 3D ஸ்கேனில் பண்ண பல். இதில் இவ்வளோ பல்லும் வந்து மாற்ற போயினோம். என்னென்ன புதுசாக செய்து போட போயினோம். இப்போ நாங்கள் இதை காப்பிங் அனாட்டமிக் எடுத்தால் காப்பிங் தான் போடும், ஜாயின் பண்ணி. இதை இதைத்தான் நாங்கள் டிசைன் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு டிசைன் பண்ணி வந்தால் இதுதான் பெறும். இது மட்டும்தான் செய்ய போகிறீங்க? இது மட்டும்தான் நாங்கள். இது மெட்டல் ஒர்க் செய்வோம். மெடல் ஒர்க் இதை ப்ரிண்ட் பண்ணி எடுப்போம். ப்ரிண்டரை பாய்ச்சி இதை ப்ரிண்ட் பண்ணி எடுப்போம். ப்ரிண்ட் பண்ணி இது ப்ரிண்டர் அங்கட. இது வந்து லிக்விட் லேசர் ப்ரிண்டர். அதில் செய்த டிசைனை இதில் தான் ப்ரிண்ட் பண்ணி வரும். இதில் ப்ரிண்ட் பண்ணி எடுப்போம். லிக்விட்ல இருக்கும், லிக்விட்ல இருக்கு. இதில் வந்து ப்ரிண்ட் பண்ணி எடுப்போம். ப்ரிண்ட் பண்ணி உங்களுக்கு வர இப்படி வரும். இது வேக்ஸ் ப்ரிண்ட், வேக்ஸ் ப்ரிண்ட் இப்படி ஒன்று இப்படி வரும். அந்த பல்ல நாங்கள் ப்ரிண்ட் பண்ணி இதை இப்படி எடுத்துருக்கோம். இந்த ப்ரிண்ட் பண்ண பல்லு தான் இப்படி இருக்கா? இதை வந்து நாங்கள் திரும்ப காஸ் பண்ணுவோம். மெட்டல் காஸ் பண்ணுறது, இதை காஸ் பண்ணி மெட்டலில் காஸ் பண்ணி எடுக்க இப்படி வரும், மெட்டலில் வரும். இது அப்படியோ இரும்புக்கு மாத்திர இது காஸ் பண்ணி எடுக்கிறது. கிட்டத்தட்ட நாங்கள் தொழில் செய்கிற அதே தான் காஸ்டிங் என்று சொல்கிற வந்து உருக்கு வேலை தான். உருக்கு வேலை செய்து இப்படி மாறும். இது வெட்டி எடுத்துருக்கு. இதுக்கு பிறகு இந்த மெட்டல் காஸ்ட்டை காஸ் பண்ணுறத வந்து வெட்டி நான் இது கல்லுக்கு ஃபிட் பண்ணுறேன். மெட்டல் பாடை வெட்டி கல்லுக்கு ஃபிட் பண்ணிடுறேன். இது அவர்கிட்ட வாயின் இது ப்ரிண்ட் ஆகிருக்கு. வாயின் இது இப்போ இந்த பல்லு மட்டும்தான் போட போகிறோம். போடுற பல்லு வந்து பின் கலவை பல்லு மட்டும் போடுறோம். காஸ் பண்ணி இதை வந்து காஸ் பண்ணி எடுத்த பிறகு அதை பேருந்து மெட்டல் வெட்டி இப்படி எடுக்கிறாங்க. மெட்டல் வந்து முதல் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வரும், இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணி ஷேப்பாடு வெட்டி இப்படி தான் வரும். பாருங்க காஸ் பண்ணி வரையக்க இப்படி தான் வரும். இதான் மிஷினில் கையால் வெட்டுவாங்க, வெட்டி ஷேப் பண்ணி தான் இந்த ஷேப் எடுக்கிறாங்க. இதில் இருக்கிறதான் இப்படி வந்திருக்கு பாரு. இது ஒரு வாய், இது வாய் வந்து ஆர்டிகுலேட்டர் பண்ணியிருக்கு. இப்படி இந்த இப்படித்தான் எங்களோட வாயிலே இருக்கு. இது அந்த மூமெண்ட் பார்க்குறதுக்காண்டி தான் இதை அப்படி போட்டுனா அது சரியான இது அளவு தரும். ஒவ்வொரு காலம் செய்யக்க ஒரு அந்த இது செய்வீங்க. ஒவ்வொரு தரம் இது திரும்ப திரும்ப செய்யணும். ஒரு ஆளுக்கும் வித்தியாசப்படும். எப்படி அவர் சாப்பிடுற அந்த மூமெண்ட் தெரியும்? இப்போ நாங்கள் பிள்ளையாக போட்டுட்டோம்னு சொன்னால் அவற்றை சாப்பிட்ற மூமெண்ட் வந்து பிழைச்சுன்னா பல்லு நோவும். அதுக்காண்டி அந்த ஆங்கிள் எடுக்கிறதுக்காண்டி ஒரு ஆட்டி போட்டு தான் செய்வோம். எல்லாம் பார்க்கணும். சும்மா சின்ன பிள்ளைனாலும் அவருக்கு இதெல்லாம் பிரச்சனை ஒரு வேலுமே இல்லை. ஃபுல்லாக இது பெர்மனன்ட் செய்கிறதுக்கு இம்ப்ளான் கேஸ் அந்த வாங்க. எங்களோட பாசையில் சொல்கிறேன்னு சொன்னால் ஸ்க்ரூ பண்ணி போட்டுறாங்க. ஆணி வச்சு போட்டு இதுதான் இருக்கு. இதுக்கு ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு பெர்மனண்ட்டாக தான் பல்லு வேணும் என்று சொல்லி கேட்டால் அப்படி இந்த மாதிரி செய்து கொடுக்குறாங்க. இவ்வளோ நேரம் காட்டினது நார்மலாக பல்லு மேலால் மேலால் கேப் பண்ணுறோம். கேப் பண்ணுறது இது வந்து பல்லு ஃபுல்லாக இல்லாதாக்கிறதுக்கு இம்ப்ளான் பண்ணி நாங்கள் இதை செய்கிறோம். எல்லாருக்கும் விளக்கிற வேறு சொல்லணும்னா ஒரு சிவத்தில் ஆணியை வச்சு பூட்டுறது வேறு. ஏன்னா அடிவேர் மட்டும் பல்லாம் போடாமல் வந்து அப்படியான ஆகிறதுக்கு உள்ளே ட்ரில் பண்ணி உள்ளுக்குள்ளே ஒரு நட்டு வச்சு மேலால் ஆணி பூட்டி அதுக்கு மேலே இந்த செய்த இதை வந்து கட் பண்ணுங்க. இதில் பார்த்த இடங்களை பாருங்கள். இல்லாமல் வந்து இந்த நகைத்தொழில் செய்கிற மாதிரி ஒரு நுணுக்கமான இதாகவே இருக்குது. அவ்வளோ சாமான்கள் எல்லாம் வச்சுருக்கு. இதெல்லாம் வந்து இன்றைக்கு தான் நாங்களும் பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து இதை வந்து மெட்டலில் செய்து அந்த அச்சில் போடுற மிஷின் உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. உள்ளே ஒரு இது போகுது. அவ்வளோ ஹீட் வரும். 1400 பாக செல்சியஸ் மட்டும் இந்த பாக்ஸுக்குள்ளே ஹீட் வரும். சாண்ட் பிளாஸ்டிங் போகுது. அந்த மண்ணை வந்து நுட்பமான சின்ன மண்ணால் அந்த இரும்பு அடித்து அந்த இரும்பு அந்த கல்லை க்ளீன் பண்ணுறது. இது சாண்ட் பிளாஸ்டிங் போகுது.
அங்கே வந்து வெட்டி வாரம் இதை வந்து ஒரு லேயரிங் டெக்னிக்னு சொல்லி லேயர் போட்டு போட்டு பல்லா செய்ய போகிறாங்க. இது ஒபேக்னு சொல்கிற முதலாவது லேயர் பண்ணியிருக்கு. மெட்டலுக்கு வந்து ஒபேக் பண்ணி இதுக்கும் ஒவ்வொரு ஒரு கலர் ஷேட் இருக்குது. கலர் அந்த எல்லாத்துக்கும் எல்லா பல்லுக்கும் வந்து ஒரு மெட்டல் கோட் ஒன்று கட்டாயம் இருக்கு. அதுக்கு மேல அடுத்து அது ஃபர்ஸ்ட் கோட் பண்ணியிருக்கு. இது செகண்ட் கோட் ரெண்டாவது. இப்போ நெகவும் இந்த கலர் மாறிக்கொண்டே போவோம் ஒன்று. சரி, இது வந்து அந்த மெட்டல் மெட்டலுக்கு மேலே ஒரு ஒரு கோட் போட்ட பல் வந்து அதுக்கு இது வந்து ரெண்டு கோட் போட்ட பல் வந்து பாருங்கள். ஒவ்வொருவரும் வந்து வேறு வேறு ஒரு கெமிக்கலில் தான் போடுறது. ஒபேக் அப்புறம் அடுத்த லேயர் வந்து ஒபேக் டென்டின். அதுக்கப்புறம் ஒரு ஒரு லேயர் மொத்தம் எத்தனை லேயர் போடுறது? கிட்டத்தட்ட 5-6 பேரும் 12 லேயர் மட்டும் போகணும். அது வந்து அந்த கலர் கூட டிஃபிகல்டான கலர், எங்களுக்கு நல்ல கலர் நேச்சுரலாக வேணும்னு சொன்னால் 12 லேயர் கிட்டே போகும். அதான் ஒரு பல்லுக்கே வந்து 12 கோடு கிட்டே போடுங்க. இது டென்டின். இதுக்கு இதுக்கு அடுத்ததாக போகிற லேயர். இப்படி செய்கிற பல்லுகள் வந்து எவ்வளோ காலத்துக்கு இருக்குமாண்ணா? அது நாங்கள் பாய்க்கிற இதை பொறுத்து தான். அதுக்கு லைஃப் டைம் கடைசியாக இந்த பல்லுகள் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் இறக்கி இருக்கும். இது வந்து அவற்ற பல்லிந்த கலர் இப்படி இருக்கிறபடியே இதே கலருக்கு வந்து வேல் செய்திருக்கணும். எத்தனை கலர் நான் ஒரு ஆளுடைய பல்லி இருக்கு? 26 வந்து யூனிவர்சல் கலர்ஸ். ஆனால் அதை விட கூட ஃபினிஷ் பண்ணின பல். இதில் வந்து எல்லா பல்லும் போட்டிருக்கு என்ன? இது வந்து பெர்மனண்ட்டாக செய்கிற இம்ப்ளா செரமிக்கில். இது வந்து மெட்டல் வராது. ஆ, இரும்பே இருக்காது. தனியாக மெட்டல் ஃப்ரீ. எங்களுக்கு மெட்டல் தேவையில்லை. அலர்ஜி வேறு நான் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. லேசர் ஸ்கேனிங்குகள் லேசர் ஸ்கேனிங்களாக எஃபெக்டிவ் வரும்னு சொல்லி கூட அவங்க கேட்பாங்க. அலர்ஜி வரும் சில ஆக்களுக்கு மெட்டல். அப்போ அவங்க கேட்பாங்க மெட்டல் ஃப்ரீ. இது சர்க்கோனியா. இது சர்க்கோனியா வந்து இங்கே இலங்கையிலேருந்து தான் போகுது. போய் எங்களுக்கு போ இதாக பிளாக்ஸாக திரும்பி. இப்போ நாங்கள் கடைசியாக பார்த்தது வந்து அந்த மெட்டல் கோட் இல்லாமல் சர்க்கோனியான்ற ஒரு இதில் செய்கிறது. அதுக்கான மூலப்பொருள் வந்து இங்கே தான். இங்கே இருந்தால் வெளிநாடுகளுக்கு போய் அதை ஒரு செயற்பாடு செய்து திருப்பி இதே நாட்டுக்கு வருது. பல மடங்கு விலை அதிகரிப்போடு வருது. ஆனால் அதுகளை இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் வந்து எவ்வளோ நன்மைகளை வந்து எங்களோட உள்ளூர்லேயே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லைன்னு இல்லாமடியாக ப்ரிண்டிங் இல்லாமல் நாங்கள் இது வந்து சர்க்கோனியா பிளாக்ஸ்ன்னு சொல்லி இப்படி வருது. சர்க்கோனியா பிளாக்ஸ் இதில் வந்து நாங்கள் பல்ல வட்டி எடுப்போம். இதுக்கான மாடல் எதில் செய்வீங்க? அதை டிசைன் பண்ண அதே வந்து நாங்கள் இன்னொரு ப்ரோக்ராமுக்காக ஃபீட் பண்ணால் இந்த மெஷின் வந்து வெட்டும். பேக்ஸில் செய்யாமல் அந்த மெட்டல் இல்லாமல் இதில் ப்ரிண்ட் பண்ணி இதை வந்து நாங்கள் ஹீட் பண்ணி எடுத்தால் அந்த முதல் காட்டின மாதிரி வரும். இது வந்து மில் பண்ணி இருக்குது. ஒரு பல்ல வந்து மில் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இது செய்கிறதால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டலுக்கு மேலே கோடிங் போடுறதால இந்த ஸ்கேனிங் வரும். சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும். அப்படியான ஆக்கள் வந்து இந்த இந்த சர்க்கோனியாவில் வந்து செய்து கொள்ளுவினோம் பல்லுகளை. இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா? இப்போ இரும்பில் நீங்கள் செய்யக்க அவ்வளோ கோடிங் போடுறீங்க. ஆனால் இதில் இது மட்டும்தான் இருக்கும். டெம்பர் கிளாஸ் இது சாஃப்டாக இருக்கும். இது நாங்கள் வெட்டி 1300 வயதில் ஹீட் பண்ணினோன்னு இதாக ஸ்ட்ராங்காக வெட்டினோன்னா 1300 ஹீட் பண்ணோம். ஹீட் பண்ணணும் ஸ்ட்ராங்காகிட்டு உடனே நான் ஹீட்டை குறைக்க அதை எக்ஸ்போஸ் வெடிக்கிறத நம்ம வரும் இல்லை. அதெல்லாம் அந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகி அதே இதாகி அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச திரும்ப அதை கூல் பண்ணி அதை கூல் பண்ணி அந்த ப்ரோக்ராம் அவ்வளோ முடியும் மட்டும் முடிஞ்சவரை தான் நாங்கள் எங்களுக்கு வரோம். இப்போ ஒரு பல் அந்த ஹீட்டருக்குள்ளே வச்சு வெளியில் எடுக்கிறதுக்கு 8 மணித்தியாலம் ஆகுது என்னென்னா? அதனால் அது ஒரு படியாக இப்போ சர்க்கோனியாவுக்கு வந்து திரும்ப ஃபோர் லேயரிங் டெக்னிக்கில் வந்து திரும்ப அந்த பல்லை செய்திருக்கேன். சர்க்கோனியாவுக்கு மேலே லேயர் செய்திருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இரும்பி இருக்காங்க. மெட்டல் இல்லை பாருங்க, ஃபுல்லாகவே வந்து சர்க்கோனியாவில் செய்து அதுக்கு மேலே கோடிங் போட்டிருக்கு. நல்லா பளபளப்பாக இருக்கும். மேலே வந்து ஒரிஜினல் பல் மாதிரியே இருக்குது. பார்த்தா எப்படி இருக்குது பாருங்க விளங்காது. அதுக்கு மேலே தான் நான் சிமெண்ட் பண்ணி கூடிய அந்த கேப் இருக்கு. மேலோட்டமாக சொல்கிறோம். குறிப்பிட ஒரு குறிப்பிட சொல்லணும் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறோம். ஆனால் இது வந்து நிறைய டெக்னிக் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் நாங்கள் நுணுக்கமாக தான் செய்வோம். இது பாருங்க, வீட்டா கம்பெனி என்ற ஜெர்மன் உற்பத்தி எல்லாம் இதுக்கு இருக்கிற எக்கச்சக்க மிஷின் வந்து வெளிநாட்டு மிஷின் தான் பாருங்கள். இதுதான் அந்த பெயிண்ட் பண்ணுறது. அதெல்லாம் அழியாதாண்ணா? மெட்டீரியல்
தேவைப்படும் ஒரு நாள்லையும் செய்யலாம். இதுக்கான நீங்கள் உங்களோட தயாரிப்புக்கு கொடுக்குற உத்தரவாதம் என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ காலம் எங்களுக்கு லைஃப் டைம் தான் இந்த செய்கிறோம், குவாலிட்டியாக செய்கிறோம். இப்போ ஒரு ஆளுக்கு பல்லு வேர் ஃபுல்லாகவே இல்லையாண்டா கூட இந்த இதில் செய்து கொள்ள போகிற மாதிரி இருக்கும். எல்லாம் இல்லாட்டியும் இம்ப்ளான்ட் போட்டு செய்யலாம். பாருங்க, ஒரு பல்லு நாங்கள் வெளியில் பார்க்க ஒரு பல்லு தான், ஆனால் அதுக்கு பிறகு வந்து இவ்வளவு இதுகள் எல்லாம் இருக்கு. இயற்கையாக தந்த கடவுளை தந்த பல்லை இவ்வளோ கவனமாக பார்க்கணும். இங்கே வந்தோம்னா என்ன தெரியுது, அந்த ட்ரில் பண்ணி போட்டினாலும் நோ இருக்குமா? இல்லை இல்லை. இப்போ பார்க்குறாங்களுக்கு என்ன சொல்றீங்க? மூட பல்லில் நீங்களே கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க, அவ்வளோதான் முக்கியம். அதுதான் முக்கியம். அவ்வளோ நேர்த்தியாக வந்து இங்கே செய்து கொண்டிருக்கோம். அதோட உயர் தொழில்நுட்பம், வெளிநாட்டில் பாவிக்கிற தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி கருவிகள், இதுக்கு நான் நினைக்க போகல. இது அந்த பெருமதிகள் நாங்கள் கேட்க போனோம்டா, தலை சுற்றி விழுகிற அளவுக்கு பெருமதிகளாக இருக்க வேண்டாம். இதில் கணக்க பேருக்கு வந்து இது புதுசாக இருக்கும், இப்படியான இதில் பார்க்க கிடைக்காது. ஆனால் கண விஷயங்கள் இருக்கு. இதை விட தாண்டிய எவ்வளோ போனால் தான் அதில் விஷயங்கள் தெரியும். நான் இதை விட்டுட்டு போயிட்டேன். இப்போ 10 வருஷம் 20 வருஷம் ஆச்சு போயிட்டேன். இன்றைக்கு வந்து சும்மா அண்ணாண்ட லேபை வந்து கொஞ்சம் பார்க்க வந்துருப்பேன். க்ளீன் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, புது வேலை செய்கிறது பயங்கர நுணுக்கமான வேலை தான். மாற்றினா ஒன்றும் வேலை இருக்கும். பாருங்க, இது வந்து அந்த வழியில் இருக்கிற இதில் எடுக்கணும். க்ளீன் பண்ணுறது டஸ்ட் அங்கே போகும்போது டஸ்ட் இல்லை, அங்கே அவங்க ஃபீல்ட் ஓட்ட இருக்குல்ல, அதை போய் இழுத்து அப்படி ஃபில்டருக்கு போயிடும். ஆ, ஓ, தண்ணி வெள்ள எடுக்கும். அப்போ இந்த சின்ன கல்லுகள் ஒன்றும் விழாது டஸ்ட் மட்டும் உள்ளே போயிடும். இரவில் வைட் பண்ணால் இருக்கிறது, வைட்னா ஒரு பெல்லும் பெல்லும் தேவைப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு மவுத் கார்ட் செய்கிறது. இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும், செய்து இரவில் போட்டுட்டு படுத்து அவளுக்கு வந்து இரவில் வந்து இந்த கடிக்கிற பல்லு தேய்கிறதன்மே குறையும். இந்த அவையிலக்கு அந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் டாக்டர்ஸ் மேலே செய்கிறது இந்த மவுத் கார்டுன்னு சொல்லுவோம். மவுத்துக்கு பாதுகாப்பாக இப்போ வந்து பஞ்ச கிளாஸ் மாதிரி இதுக்கு பல்லுக்கு ஒரு கார்ட் ஒன்று செய்யல, ஒன்று விட்டார் நில இருக்கு. அப்போ கடித்தாலும் அது எங்களோட பல்ல பழுதாக்காக இரவில் போட்டுட்டு மேலே பிளாஸ்டிக் கோடிங் செய்யணும். கொரோட்டா ஒரு மாதிரி பல்லு இருக்கும் ஒரு வருத்தம். பல்லு எதுவும் இதுதான் பாருங்க, அந்த பல்லு வெட்டுற டிஸ் இரும்பு வெட்டுற டிஸ் பெருசாக பார்த்துருவீங்க. இது பல் வெட்டுற டிஸ் எவ்வளோ சின்னனாக இருக்குது. வேறு இதுதான் அந்த ஷேப் பண்ண முட்டி வெட்டு ஓட்டாது ஒரு இதாக தான் இருக்குன்னு சின்ன சின்ன நெளிவு சுழிவுகளை செட் பண்ணுறேன். சின்ன சின்ன டிஸ் எல்லாம் வந்து ஒரு கல் வெட்டுறது. இப்போ வந்து நீங்கள் டாக்டர்ஸ்ன்ற ஓடர்ஸ் இல்லாமல் இப்போ தனி நபர் செய்தாலும் மொடல்ஸ் தான் செய்து கொடுப்பீங்களா? ஓ, மொடல்ஸ் தான் செய்து கொடுப்பீங்க. யார் என்ன செய்து கொடுப்பீங்க? எங்களுக்கு செய்கிறது வந்து தான் எங்கள்ட்ட வேலை. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவங்க பொறுப்பு அப்புறம் வெளியாக்களை இருந்தாலும் செய்வாருன்னா செய்து கொடுப்பீங்க. யார் தான் செய்து கொடுப்பேன்? இந்த பல் அச்சிருக்குல்ல அது வந்து நல்லா இருக்கணும். சின்ன பிள்ளை இருந்தாலும் எங்களுக்கு எங்கள்ட பிள்ளை வரும். அதுக்காண்டி நீங்கள் இந்த பல் அச்சு எடுக்கிறதெல்லாம் விஷயம் இருக்கு. அந்த கிளிப் பல்லு கிளிப் போடுவாங்க, பல்லு வெளியில் வருது நம்ம இதற்கு வந்துட்டு கிளிப் போடுவோம். அது இது இது வந்து கிளிப் போடுறது எல்லாம் பல்லுக்கு தேவையான எல்லாம் பல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து வேலை செய்யணும். இது வந்து கிளிப் கிளிப் போடக்கு இது இவ்வளோ வருமா? எல்லாத்தையும் இந்த பல்லு நேராக பல்லு பண்ணிட்டு அந்த பல்லு செட்டுன்னு சொல்லப்படுறது பிளாஸ்டிக்கில் பல்லு செட் செய்கிற முறை அந்த கம்பியில் செய்யலாம் பல்லு செட் பண்ணலாம்.
பல் செட்டுக்கும் வந்து அந்த அதே மாதிரி அந்த அச்சுகள் எல்லாம் எடுத்து தான் மேலால் செய்யணும். இது வந்து அக்ளிக், இது ஃப்ளெக்சிபிள். அப்படின்னா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இது வந்து அக்ளிக்கில் செய்கிறது, இது வெல் பிளாஸ் ஒரு ரப்பர் மாதிரி மெட்டீரியல். இது தான் வெல் பிளாஸ் வெட்டுற இடம். இந்த இடம் வெட்டுறது ஃப்ளெக்சிபிள். இது இது ரப்பர் மாதிரி இருக்கும், இது வளைஞ்சு போகும். அதில் இதுலலாம் வளையாது, அந்த வளையிறது தான் இருக்கக்கூடாது. இந்த இது போடுற காட்ரிட்ஜ், இது இந்த இடத்துல பைட்டை செஞ்சு இந்த இடத்துல பைட் பைட் சரி இந்த வளம் தான். அங்கே பைட் செஞ்சுட்டு பைட் செஞ்சு முடிஞ்சு இங்கே ட்ரையல் அடிக்கிறது. டாக்டர் ட்ரையல் கேட்டால் ட்ரையல் பெஸ்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரையல் ஓகே ஆன அப்புறம் பினிஷுக்கு போகிறது. இந்த அந்த பைட் செஞ்சு வந்தது தான் இதுதான். டாக்டர் மாதிரி கேட்பாங்க, அப்புறம் டாக்டர்ஸ்க்கு சொல்ல ட்ரையல் தாங்கன்னு. அதுக்கப்புறம் ட்ரையலை கொடுத்து ட்ரையல் ஓகே ஆன பிறகு தான் அந்த இடத்துக்கு ஃபினிஷிங் போவாங்க. ட்ரையலை கொடுத்து அவையில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபினிஷிங். இதெல்லாம் அது இதெல்லாம் இப்போ இன்றைக்கி செய்கிறது எல்லாம் முடிஞ்ச பிறகு இது அப்படியே கொண்டு போவாங்க. இப்போ நாங்கள் சீல் பண்ணி வச்ச பிறகு இது வந்து அக்ரிலிக்கல் ஃபினிஷ், டென்ஜென்ட் டேஞ்சர் பேக் பண்ணுறது பிளாஸ் இந்த அக்ரிலிக்கல் போடுறோம். இந்த அக்ரிலிக் சிங்கம் ப்ரெஸ் பண்ணி போட்டு வெளியில வருது. மிஞ்சி தான் வெளியில வந்துடும். கூட வந்து வெளியில வந்துடும். அனுப்பிட்டு இது போட்டு அதுக்கப்புறம் இதுல ப்ரெஸ் பண்றது. இதுல செய்யறது வந்து கொஞ்சம் அசையக்கூடிய மாதிரி சொப்டா கொஞ்சம் சொப்டா இருக்கும். மறையாது பாருங்க. பல் செட் செய்யறதுலயே வந்து ரெண்டு வகை இருக்கு. எங்களுக்கு அது கொஞ்சம் ரேட் கூட இதில் வச்சு அவிச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்தால் அந்த அச்சு வரும். அதுக்குள்ள போட்டு அவிச்சதை 20 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்தால் இப்படித்தான் இருக்கும் பாருங்க. இல்லை இறுகி போயிருக்கு. இதுக்கு பிறகு இதை சுடுதண்ணி ஊற்றி தான் கலட்டிக்கணும். சுடுதண்ணி ஊற்றி கலட்டினா அந்த உள்ளுக்குள்ளே இருக்க பல் அச்சு மட்டும் பிரிம்பாக வரும். இப்போ வந்து டென்சு லேப்ல எப்படி வந்து அந்த பற்கள் செய்யணும், எவ்வளவு என்ன மாதிரி தொழில்நுட்பங்கள் பாவிக்கணும்ன்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களோட பல்லு போனா இவ்வளவும் வந்து நடந்துதான் உங்களுக்கு வந்து ஒரு செயற்கை பல் வருது. அதனால் உங்களோட சொந்த பற்களை வந்து கவனமாக பாவிச்சுக்கொள்ளுங்க. இது வந்து பிரயோசனமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி நீங்களும் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இப்படி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் என்ன பிறவர் நான் உங்கள் அலெக்ஸ். பாய். நன்றி அண்ணா, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை செய்து தந்தாக்கு.